ஹலோ கைஸ், நாளைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே 4 மணிக்கு லைவ் போடுவோம். லைவில் 300 டைமண்ட் எல்லா கிஃப்ட் சென்ட் பண்ணலான்ருக்கோம். ஒரு கஸ்டமர் மேட்ச் நடக்கும், அதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அதில் ஒரு 300 டைமண்ட் கிஃப்ட் சென்ட் பண்ணலான்ருக்கோம். நாளைக்கு லைவ் அதிகமாக பார்க்கலாம், நீங்கள் கூட வின்னராக இருக்கலாம். நம்ம ரேங்க்டு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்கோம், அதை ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விடிஜி மாஸ்டர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேம் ப்ளே, ரேங்க்டு கேம் ப்ளே, ஃபஸ்ட்டு கேம் ப்ளே. எங்கள் ஃபஸ்ட்டு கேம் ப்ளே முடிஞ்சாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பார்த்தீங்கன்னா 150 லைக் நான் வைக்கிறேன். இந்த மேட்ச்சில் யார் போய் அடித்தோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் போய் அடித்தோம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ரேங்க்டு மேட்ச்சில் இது வரையும் நீங்கள் ஆட்டோ ஓட்டி பார்த்துருக்க மாட்டீங்க, இதில் பார்க்கலாம். நீங்கள் ரேஸே வச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்த ஊரான பீக்லேயே இறங்கலாம்னு சொல்லியாச்சு. கிளாக் டவரில் தான் மார்க் பண்ணாங்க, இல்லைடா பீக்லேயே இறங்கும்னு சொல்லியாச்சு. யார் கூட ப்ளே பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, விடிஜி பாய்சன். ஒரு பேரில் மட்டும் பாய்சன் இல்லை, உடம்பு ஃபுல்லாக பாய்சன் தான். இது லைவ் போட்டுட்டு இருக்காங்களா டெய்லிக்கும், அவங்க தான் டிஎன் மாதேஷ் அவங்க பேர். லைவில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்க தான் லைவ் போடுவாங்க. நான் கிவ்வேக்கு கண்டிப்பாக அமௌண்ட்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். கிவ்வே கேட்கக்கூடாதுனு சொல்லியிருந்தேன், இருந்தாலும் சண்டே இன்னைக்கு ஒரு கிவ்வே கொடுக்கலான்ட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா கிவ்வே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு 300 டைமண்டு. 300 டைமண்டுக்கு நீங்கள் என்ன கிஃப்ட் கேட்டாலும் நான் சென்ட் பண்ணி விடுவேன். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். நம்ம இறங்கினோன்னே எஸ்கே சபி எதுவுமே தேட்டிருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதேமாரி ஆளுங்களாக இருந்தால் நல்லாயிருக்கும், எங்களுக்கும் போட்டி போட கொஞ்சம் வசதியாக இருக்கும். என் டீம் வந்து கொஞ்சம் பவர்லாம் கிடையாது, நாங்களும் ப்ரோ பிளேயர் தான் காட்டிப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். நீங்கள் கூட இருந்தால் ரூட் எடுக்க முடியாது, நான் தனியாக வந்தேன். ஒட்டு மொத்தமாக வலிச்சுட்டாங்க, ஒன்று கூட வைக்கல. சரி, நான் கீழே போகலான், கீழே போனேன். கீழேயும் ஒருத்தன் துரத்திக்கிட்டே வரான், எங்கே போனாலும் விட மாட்டுறாங்க, அவ்வளோ பாசமாக இருக்காங்க. எனக்கு உங்கள் கூட என் கூட விளாட்ணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, மறக்காமல் கீழே ஐடி கொடுத்துருங்க கைஸ். வாங்க, எங்கள் கீல்டுக்கு வரும்னு நினச்சிங்கன்னா கீல்டு ஐடி கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டீச்சின்னு உள்ள பேர் மட்டும் மாற்றிட்டால் போதும், பேர் மாற்றிட்டே கண்டிப்பாக நான் சேர்த்துப்பேன். இங்கேயும் ஒட்டு மொத்தமாக வலிச்சிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல, எல்லா பேரும் வலிச்சிட்டாங்க. சரி, தனியாக போகலாம், அங்கே ஏதோ பீக்கில் யாரையும் இறங்கின மாரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க, சரி போகலான்னு சொல்லிட்டு போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா எவனுமே வரல, நான் மட்டும் போயிட்டுருக்கேன் பீக்கில். அவன் ஒருத்தன் ஊருக்கு முன்னாடியே பெரிய வீட்டில் போய் என்ன பண்ணுறான்னு தெரில, யாருமே இல்லாத நேரத்தில். இங்கே ஏதோ சவுண்டு கேட்குது, இங்கே தான் இங்கே சவுண்டு கேட்குது, யார் எங்கே இருக்கான்னு தெரில. நான் சுடுற சவுண்டு எல்லாம் கட் பண்ணிட்டேன், உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். ஆனால் குறை குறை குறைன்னு இருந்துச்சு, அதனால் கட் பண்ணியாச்சு. இங்கே தான் எவனோ இருக்கான். டேய், ஒரு ஸ்குவாட் இருக்குடா, டேய் வாங்கடா, ஸ்குவாட் இருக்கு பேர். சீக்கிரம் 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 வாடா டேய், என்னடா பண்ணுறீங்க, ரெண்டு பேரும் முடிச்சாச்சுடா, சீக்கிரம் வாடா. ஏய் மேலே போங்கடா, சீக்கிரம் போங்கடா, வாங்கடா வாங்கடா வாங்கடா. நம்ம டீமானா சமையல் கோஆப்ரேட் பண்ணாங்க, எல்லோரும் வந்தாச்சு. நம்ம இதை வந்து லைவாக பேசிக்கிட்டு இருக்கோம், விளாடும் போது பேசினா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு விளாடும் போதே நம்ம வாய்ஸ் கொடுத்துட்டோம். ஆனால் என் சவுண்டை மட்டும், சுடுற சவுண்டை மட்டும் கட் பண்ணியாச்சு. அவங்களும் அந்த வாய்ஸை கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க, இப்படி பேசுகிறா அப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வாய்ஸையும் கட் பண்ணியாச்சு, அவங்க மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணி கட் பண்ணியாச்சு. ஒழுங்காக மைக் ஆஃப் பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு அது பாதி கட் பண்ணிட்டேன். இடையில இடையில வாய்ஸ் கொடுத்துட்டு ஆமாம் ஆமாம் ஆமான்னு போட்டுட்டு இருந்தாங்க. ஏன் பைத்தியார பசங்களா, மைக் ஆன் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்கடான்னு சொன்னால் அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு, சரி ஓகே கேம் ப்ளே போட்டுடுறா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஈவினிங் இன்றைக்கி லைவ் கிடையாது, அதனால தான் அந்த கேம் ப்ளே நான் போடுறேன். நான் டெய்லிக்கும் லைவ் போட்டால் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம லைவ் போடல, ஃப்ரெண்டு தான் லைவ் போடுறான். 3 GB ஒரு நாளைக்கு வேஸ்ட் பண்ணுறோம், கொஞ்சம் லைவை விட்டு விட்டு தான் நாங்கள் போடுவோம். எப்போ நீங்கள் போட்டால் சப்போர்ட் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த டயத்துக்கு போட ரெடியாக இருக்கோம். இப்போ நீ கீழே போயிட்டு டைம் சொல்லலாம், லைவ் டைம். நான் கீழே ஓட் லிஸ்ட் எடுத்திருக்கேன், நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், நீங்கள் போய்ட்டு ஓட் போடுங்க. பார்த்தீங்கன்னா பீக்கில் சரௌண்டிங்கில் யாருமே இல்லை கைஸ், ஒருத்தவங்க கூட இல்லை. வீட்டீச்சி வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. நம்மளே பெரிய ப்ரோ பிளேயர்னு சொல்லிக்க வேண்டியதான். போயிட்டு ஃபேக்ட்ரி பார்த்தோம், ஃபேக்ட்ரிலையும் இல்லை, கிளாக் டவர்லையும் இல்லை, எங்கேயுமே இல்லை. சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்து சுற்ற ஆரம்பிச்சாச்சு கடுப்பில். நடுவில் பார்த்தீங்கன்னா ரேங்க்டு மேட்சாலே டவுட்டாக போயிட்டு எங்களுக்கு. அவங்க ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க, வேணாம் அவங்கெல்லாம் ரேங்க் கம்மி தான். நான் அது வரை சீசன் ஆரம்பித்ததுலேருந்து டைமண்ட் 1 வந்ததுக்கப்புறம் எந்த ரேங்க்டு மேட்ச்சுமே நான் போடல. இதுதான் இப்போ ஃபஸ்ட்டாக போட்டு உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், வேணால் ரேங்க் புஷ் பண்ணணும், அதனால ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த சீசன் கண்டிப்பாக நம்ம கிராண்ட் மாஸ்டர் போகலான்ட்ருக்கோம், கிராண்ட் மாஸ்டர் போயிடுவோமா நீங்களும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 150 லைக் தான். நம்ம கார் வீடியோ இன்றைக்கி காலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த கார் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன் கீழே. இல்லைனா நீங்கள் முன்னாடி போட்ட வீடியோ சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும்.
இப்போ ஃப்ரீ ஃபயர் கார் அலப்பறைகள் போட்டால் வந்தால் நம்ம வீட்டுச்சி மாஸ்டர் போட்டிங்கன்னா நம்ம சேனல் நம்ம தான் ஃபஸ்ட்டு வருவோம். நம்ம இதை பார்த்தீங்கன்னா நம்ம சோ ஓனாக ஒன்றும் யோசிக்கல, நம்ம ஓனையும் கண்டுபிடிச்சு கொஞ்சம் எல்லாத்துலேயும் பார்த்து தான் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஓன ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணலாம். நம்ம அடுத்த ரேஸ் பார்த்தீங்கன்னா என்ன வைக்கிறோம்னு, கபடி தான் வைக்கலான் இருக்கோம், ரீமேச் கபடி வைக்கலான் இருக்கோம். ஏன்னா யாரும் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணல கபடிக்கு. சண்டே பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு எல்லோரும் சண்டே 10 மணிக்கு இதுக்கு வந்துடுங்க. டிஸ்கார்ட் வந்தவங்க எல்லாரையும் நான் கூட்டிகிட்டு போவேன். டிஸ்கார்டு எப்படி ஓப்பன் பண்ணணும்னு நான் தனியாக வீடியோ போடுறேன் கைஸ். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இனிமேல் நம்ம ஆட்டோ ஓட்டி ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம், பாருங்க. ஏ என்னி அஷ்டப்படா, இந்த பாருங்க ஆட்டோ வேறு லெவலில் பறக்க விட்றான், இன்னும் கொஞ்சம் பறக்க விட்றாடி, நல்லா ஏற்று ஏற்று. ஏ பொறுமையாப்படா, அவங்க எல்லாம் மைக்கு ஆஃப் பண்ண சொல்லியாச்சு, நான் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன் அவங்கள்ட்ட. இவங்க பெரிய தவிர்த்துன்னு சொல்லிட்டு நான் மட்டும் தவிர தான் கிடையாது அப்படி சொல்லிட்டு நான் கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். எங்கடா போகிறீங்க கேட்டால் ரூட்டு ரூட்டு ரூட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க அவங்க பாட்டுக்கு. சாரி கைஸ் நீ லைவ் இல்லை, நம்ம அதனால தான் அந்த கேம் பிளே போட்டிருக்கோம். லைவ் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயாவது தான் போடுவோம் லைவு. நம்ம எப்போதும் போட்டால் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, எப்போதும் போட்டால் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். வேண்டாம் நம்ம 4 மணிக்கு டெய்லிக்கும் ட்ரை பண்ணுறோம். நாளைக்கானால் சண்டே சனி ஞாயிறு நிறைய பேர் பார்ப்பீங்க, அதனால் லைவ் உண்டு. அதனால் சண்டே எல்லோரும் பார்க்குறதுனால நம்ம ஒரு கிவ்வே தரலான் இருக்கோம். கிவ்வே தரலாமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களே கிவ்வே கேட்காதீங்க, நானே கொடுப்பேன் கண்டிப்பாக. வேணால் நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது கிவ்வே கொடுத்தோம், இப்போ 6000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக கொடுப்போம். நீங்கள் அதனால் நம்பலாம் என்ன, நம்ம 300 டைமண்ட் லைவ்லேயே கொடுக்கலான்ருக்கோம். அது இன்னும் நான் எப்படி வின் பண்ணலாம், எப்படி வின்னதாக சொல்லலான்னு தெரில, நான் லைவில் பார்த்துப்போம். நீங்கள் வாங்க, நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணுற மாரி, லைவில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கிவ்வே தர மாரி பார்த்துப்போம். என்ன வேணால் பார்த்துப்போம், வாங்க. நம்ம ஒரு 300 டைமண்டுக்கு நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம். இப்போயே போய் ஸ்டோரில் என்னென்ன வேணும்னு போய் பார்த்து வச்சுங்க. நான் ஒருத்தவங்க சென்ட் பண்ணலான் இருக்கேன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சென்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வேறு லெவலில் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி ஏன் சும்மா ஆட்டோ ஓட்டுறது, ஏன் ரேஸ் வச்சு பார்த்துப்போமேனு சொல்லிட்டு எங்களுக்குள்ளே ஒரு போட்டி வந்தாச்சு. சரி ரேஸ் வச்சுப்போன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு முடிவு பண்ணி ரேஸ் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் நின்னாச்சு. இந்த பாருங்கள் திருப்பிட்டு நின்னாச்சு, எல்லோரும் வந்தாச்சு, கரெக்டாக ரேஸ் ஸ்டார்ட் பண்ணு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த பையன் முட்டினதுனால தான் கிளம்பினா ஆட்டோவை டேமேஜ் பண்ணி விட்ருவாங்க, சொல்ல முடியாது இவங்களை. ஏன்னா அவன் கார் அவன் தான் இன்னொரு காரை போட்டு எரிச்சுக்கிட்டான், அதனால் நாங்கள் வேகமாக வந்தாச்சு. இவ மட்டும் என்னை சொல்லாமல் இருந்தான்னா ரேஸை நாங்கள் போட்டே போயிட்டே இருந்திருப்போம் சோனுக்குள்ள. இது ரேங்க்டு மேட்சானே தெரிஞ்சிருக்காது, பைத்தியக்கார போய் சுட்டு காட்டி கொடுத்துட்டான். பயத்தில் என்ன பண்ணணுன்னு தெரில, இடையில நாங்கள் வேகமாக போயிட்டுருவோம், என்ன மட்டும் டார்கெட் பண்ணி சுட்டானா, வீடியோ நாக் ஆகிடும், வீடியோ வேறு ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னு நாக் ஆகிடுன்னு பயந்துட்டேன். ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் 150K லைக், சாரி கைஸ் 150 லைக் கொடுங்க, 50K அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, தெரியாமல் கேட்டுட்டேன் கைஸ். நம்ம இந்த வீடியோ வியூஸ் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். நம்ம சேனல் நம்ம இது வரையும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு போகலன்னா பெல் ஐக்கான் வந்து நீங்கள் ஆள் கொடுத்துருந்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போகும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் போகும் தான் காட்டுனுச்சு. சார் நேரத்தில் இல்லைனா பெல் ஐக்கான் ஆள் கொடுத்துருக்கணும், அதேமாரி தான் நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து இப்போ 6000 பேர் இருக்காங்க, பாதி பேருக்கு தான் நோட்டிஃபிகேஷன் போகுது, பாதி பேர் ப்ரோ நான் வரல ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எனிமி பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கோம், கொண்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி போவோம், மேலே போவோம். நம்ம கூட வர எல்லாருமே ப்ரோ பிளேயர் தான், கண்டிப்பாக கொண்டிருப்பாங்க. நம்ம கீழ் ரைடி கீழே கொடுத்துருக்கேன்னு சொன்னால நீங்கள் முன்னாடி வந்து ரவுண்ட் ரவுண்டாக எப்படின்னா இப்போ என் பேர்லாம் பார்த்துருப்பீங்க, விடிஜின்னு ரவுண்ட் ரவுண்ட் போட்டிருப்பேன், சின்ன ரவுண்ட் போட்டு அதேமாரி நீங்கள் போட்டு இது பண்ணிங்க, அப்போ தான் நம்ம கீழ்டுக்கு வரலாம். பாதி பேர் மாற்றிட்டாங்க, பாதி பேருக்கு தெரியல அதனால் மாற்றிட்டாங்க. நீங்களும் அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, முன்னாடி விடிஜின்னு வைக்கணும். நீங்கள் ஒருத்தங்க விட மாட்டுறாங்க, எல்லாரையும் சாவடிச்சிடுறாங்க, கில்லே கிடைக்க மாட்டேது. நீங்கள் கூட வந்தால் பார்த்தீங்கன்னா M4A1 வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இந்த ரோஸ் கலர் ஸ்கின்னுக்கு. இது பர்மனெண்ட்டாக இருக்குது, இந்த ஸ்கின்னுக்கே மதிப்பு இல்லாமல் பண்ணிட்டாங்க. இப்போ கிட்டக்க போய் தான் அடிக்கணும், ஸ்கோப்பு தரல ஒன்றும் தரல, ஸ்கோப் இருந்தால் செம்மையாக அடிச்சிருப்பேன், வேறு லெவலில் தூக்கிருக்கலாம் ஹெட்ஷாட்டு. பார்ப்போம் நீ எந்த கவர் பண்ணாலும் அடி பண்ணானா அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனும் பாருங்க க்ளோவால் போடுறான், கால் கிட்ட அடிப்போம்னு சொல்லிட்டு கால் கிட்ட அடிக்கிறேன், ஃபுல்லாக கவர் ஆகிட்டான். கிட்டக்கு போய் அடிக்கலாம், வேணாம் நம்ம கூட இருக்கிற எல்லாம் ப்ரோ பிளேயர், கண்டிப்பாக பயப்படாமல் அடித்தேன்.
நம்பிக்கை அங்க பாருங்க நம்ம ப்ரோ பிளேயர் எங்க நிக்கிறாங்க பாருங்க நம்ம செட்லாம் எல்லாரும் இப்போதான் வந்துகிட்டு இருக்காங்க நான் மட்டும் இறங்கி இருக்கேன் சனா எல்லாரும் நல்லா வளாண்டாங்க गाइस எனக்கு வந்து சமய கோஆப்ரேட் பண்ணாங்க சொல்ல சொல்ல கேட்டாங்க அது வரையும் பரவாயில்லை पाती यार ईडिये गिवे तरह पाती अभिलेश गिवे तरह नंब अगे ना गिफ्ट सेन्न पड़पर उ ना वो डेमंड को पाते डेमंड मूर्ण डेमंड को पाते सर ईडिया को डेमंडी ब्रो अब कमान सर इतर नहीं विटा सेन्न पड़ी विटर मूर्ण डेमंड ब्रो ना ईडिया उमा अब कहना वाणा ब्रो नम्बर चेनल रोज पड़ो ब्रो अब रोम சதோசமா இருந்து நம்ம சேனல் நம்ம தான் பாத்துக்கணும் அப்படி சொன்னானே சரி ஓகே bro நான் போட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம 29 ஆஃபர் போட்டுட்டு உங்களுக்கு தான் செலவு பண்ண போறோம் 300 டைமண்ட் உங்களுக்கு யாருக்கு என்னென்ன வேணுமோ நீங்க போய் கமெண்ட்ல போய் பார்த்து வச்சிங்க பே இதே மாதிரி மியூзик நம்ம ஆட் பண்ணலாமா சொல்லுங்க இப்ப மியூзик ஆட் பண்ணிருப்பேன் இது நம்ம மியூзик வந்து பெர்மனன்ட் இப்ப நீங்க எல்லா சேனலுக்கும் பாத்துக்கிட்டீங்க கேமிங் சேனல்லாம் ஒரு மியூзик ஆட் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி நம்ம இந்த மியூзик வச்சுக்கலாம்னு இருக்கோம் पाती जोन पाती तेटर पैदिकार रूटी तंडर सर इवे वे कण उद रूट कट पोरा रूट कट पेकलान पाक ना पाटे पात केवी पापन पापो कड़ी वे पापो जोन पे पाती तंडर एमें नम्बर तंडी अलर्जी तंडे पता से ना पब्जी विलाट पब्जी अभी तब्जी पाती पाती रेमे विदा नहीं वीडियो पाती पब्जी वेलाड़ें इलेना फ्री फयर विलाड़ें मुख्यम नहीं फ्री फयर विदा ना पब्जी विलाट उ मोबाइल नहीं वीणा अभी सुलानें पाकी नाम वो 2GB रेम आना नम पब्जी ऐसी नम्बर मोबाइल वीणा पोनदे पब्जी कारण सुबह मेल पांग निका ना अच्छे ब्रिड्जु के मेल पवे नंबरव पायसन कीन अड़पोना मुझे मुड़चर मैच इवीं सीएसके मेरी कड़स वरी पाटा उठे जेसा एपड़ो इन पाती अगे अभिलेशन अं तक पेटा नहीं पातरपी स्क्रीन पातरपी ट्रिकाटे मुझे पेटा इनव अंकिया तनिया जेक मुड़ी सोल्ड इं मेल ना पड़े पाव मेल निका मैच मुड़ी ना मुड़चर मैच भय वे कंटेंट पेड़मोन भय अड़ी पाती जेचा तेना तोटा अवमान पड़ो कोटा अवमान पेड़ा गैस वीडियो मुड़ी वीडियो पिछड़ी मरकाम 150 लाइक कोई थैंक यू फॉर वाचिंग।